ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீயுஐ 13 அப்டேட்டோட ரிலீஸ்க்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் நிறைய மீயுஐ 13 வீடியோஸில் சொன்ன மாதிரி, சயோமி வந்து மீயுஐ 13 அப்டேட்டை இந்த இயரோட எண்டு, அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை சயோமி வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அண்ட் Xiaomi எம்ப்ளாயும் ஒருத்தர், அவர் யூஸ் பண்ணுற MIUI வெர்ஷன் வந்து 13.0.0.1ங்கிறத அவர் போஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலமாக கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் மந்த் வந்து சைனாவில் இந்த MIUI 13 அப்டேட்டுக்கான ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த MIUI 13 அப்டேட்டோட ஸ்டேபிள் பில்டு வந்து நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற 7 Xiaomi அண்ட் Redmi ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டில் Mi Mix 4, MI 11, MI 11 அல்ட்ரா, Redmi K40, Redmi K40 Pro, MI 10S அண்ட் MI 11 Lite 5G இந்த மொபைல்ஸ்க்கு தான் இந்த MIUI 13ஓட ஸ்டேபிள் பில்டு வந்து ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அப்டேட் வந்து இந்த டிவைசஸ்க்கு MIUI 13 வித் Android 12 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த MIUI 13 அப்டேட்டோட ஸ்டேபிள் பில்டுக்கான அப்டேட் வெர்ஷன்னு பார்க்கும்போது, எல்லா மொபைல்ஸ்க்கும் காமனாக MIUI வெர்ஷன் 13.0.0.1 தான் இருக்குது. ஓகே, இந்த MIUI 13 அப்டேட்டோட நியூ ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு, iOS ஸ்டைலில் நியூவாக நிறைய விஜெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்மார்ட் டூல் பாக்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வர அப்டேட்ஸில் நிறைய மொபைல்ஸ்க்கு இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல்லையும் இந்த ஃபீச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அடுத்து, ஃப்ரண்ட் கேமரா அசிஸ்டன்ட் MIUI ப்யூர் மோட், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நிறைய மொபைல்ஸில் கொடுத்துட்ருக்க மெமரி எக்ஸ்டென்ஷன் ஃபியூச்சரும் MIUI 13 அப்டேட்டில் ஸ்டேபிளாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த MIUI 13 அப்டேட்டோட ஃபியூச்சர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதோட ப்ளேலிஸ்ட்டான ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக இந்த MIUI 13 அப்டேட்டோட ரிலீஸிங் டேட்டை பற்றி இப்போ பார்ப்போம். ரெட்மியோட GM லூ வெய்பிங் வந்து MIUI 13 இஸ் நாட் ஃபேர் பிகைண்டுங்கிற ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது மூலமாக MIUI 13 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லாஸ்ட் இயர் டிசம்பர் MI 11 சீரீஸோட லான்ச் இவெண்ட்டில் எப்படி MIUI 12.5 அப்டேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த இயர் டிசம்பர் மந்தில் Xiaomi MI 12 சீரீஸோட லான்ச் இவெண்ட்டில் இந்த MIUI 13 அப்டேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் சைனாவில் இந்த MIUI 13 அப்டேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த MIUI 13ஓட குளோபல் அண்ட் இந்தியா அப்டேட்டுக்கான ரிலீஸிங் ஷெடியூலை பற்றி இப்போ பார்ப்போம். ஜென்ரலாக குளோபல் அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் MIUIயோட மேஜர் அப்டேட்ஸ் வந்து மே அண்ட் ஜூன் மந்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த MIUI 13ஓட ஸ்டேபிள் அப்டேட் வந்து குளோபல் அண்ட் இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் இயரோட மே மந்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி MI போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. I'm gonna be a little bit of 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 a little